அண்மை செய்தி, தக்காளி விற்பனை விரிவுபடுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில இந்த ஆலோசனையானது நடைபெற்றது, என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 300 நியாயவிலைக் கடைகள் மூலம் தக்காளி விற்பனை விரிவுபடுத்தப்படும் என தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வினை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக சில குறிப்பிட்ட வகை மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளின் விலை நிலவரத்தினை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை சார்பாக தக்காளி விலையினை கட்டுப்படுத்த சிறப்பு விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது என தெரிவித்து மேலும் விரிவுபடுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் காய்கறி உள்ளிட்ட குறிப்பிட்ட வகை மளிகைப் பொருட்கள் அனைத்து கூட்டுறவு சங்க அங்காடிகளிலும் நியாயவிலைக் கடைகளிலும் சந்தை விலையை விட குறைவாக கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் இதற்கென தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொள்முதல் செய்து கொள்ளலாம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அத்தியாவசிய பொருட்கள் பதுக்குவதை கடுமையாக கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு துறை இதில் கூடுதல் கவனம் செலுத்திடவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் தேவையான நடவடிக்கை எடுக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் கொரோனா காலத்தில் செயல்படுத்தப்பட்டது போல நடமாடும் காய்கறி அங்காடிகளை தற்போதும் தேவைப்படும் இடங்களில் மாநகராட்சி மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலம் தொடங்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முழுவதும் செயல்படும் பண்ணை பசுமை அங்காடிகள் மூலம் கூடுதலாக தக்காளி, சிறிய வெங்காயம் ஆகியவை கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் என்றும் வெளிச்சந்தை விலை கட்டுப்பாட்டுக்கு நடவடிக்கையாக கூட்டுறவு பல்பொருள் அங்காடிகள் மூலம் துவரம் பருப்பு மற்றும் உளுத்தம் பருப்பு போன்றவை சந்தை விலையை விட குறைவான விலையில் விற்பனை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் 300 நியாயவிலைக் கடைகள் மூலம் தக்காளி விற்பனை விரிவுபடுத்தப்படும் எனவும் நடமாடும் காய்கறி அங்காடிகள் வாயிலாக நகரப் பகுதிகளில் காய்கறி விற்பனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாநிலம் முழுவதும் செயல்படும் உழவர் சந்தைகளில் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்கள் பயன்பெறும் வகையில் தக்காளி, சிறிய வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் அதிக அளவில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு இருப்பு விவரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பதுக்கல் செய்வோர் மீது அத்தியாவசிய பண்டங்கள் சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த வகையில் 300 நியாயவிலைக் கடைகள் மூலம் தக்காளி விற்பனை விரிவுபடுத்தப்படும் வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.